anyway, for me, I'm not a worker. If a product definitely success, other than the end of the I mean, what the air? Satyavas and the Madhuri, the Shivaji said, and the success only, and the short wonder of me, Odamilla, or Madhuri. And the trailer, fantastic. The cameraman, hats off to you. So, Nada Bodhali, the director, Mavikar Babu, 100% success, Agum, Aguno, obviously, and the Vendigra. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சேன் சிவாஜி சார் இருந்தா தாடி பார்த்து என்னடா என் போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை, இனிமே கூட யாரும் போடவும் முடியாது. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்பவுமே பார்க்கும்போது ரெண்டு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தது வந்து 78ல் நினைக்கிறேன், 77-78ல் வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து அப்போட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஃப்ரீ தான் ஷூட்டிங் இல்லை. சரி சார், ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு போக பிரியாணி போடுறேன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடை பார்க்குறேன், உள்ளே வர்றேன். பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க நினைச்சேன். நான் உள்ள வந்து பார்த்தா சரியாக ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்தது சரி, சினிமா சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரும் எவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலில், வேறு வேறு கிளாஸு, வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு திசை, எல்லாமே ஒரு 200 பேர் அவங்களும் புரியல எனக்கு. அந்த சாப்பிட விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணின்னு சொன்னாங்க, சரியாக ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்கு. பார்த்தா ஒரு கம்பீர் சண்டை நடக்குமா அந்த மாதிரி. ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ஃபேமிலியெலாம் வந்துடுவாங்க, அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து ஒரு ஒன்று நடக்கிறது. அது வந்து என்னால் மறக்க முடியாது. ரெண்டாவது நிகழ்வு வந்து அண்ணாமலை படம் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாக ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன். சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாருடைய அப்பாவோட பெரிய ரசிகர். அவர் சொல்லியிருக்காங்க இது வந்து செகண்ட் ஆஃபர் வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுக்கிங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்டில் வச்சு தான் அண்ணாமலை பண்ணது. கொஞ்சம் ரிஃபைண்டாக அவ்வளோதான். அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து அது செஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து சார் சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைய படம் வந்து தேட்டுக்கு வந்து பார்த்தது. ஒன்று படையப்பா, இன்னொன்று வந்து அண்ணாமலை. படையப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் பார்த்தாங்க. அண்ணாமலை படம் பார்த்துட்டு அந்த வீடு கூப்பிட்டாங்க, வீடு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ நிச்சயம் அப்படின்னா விவேக் சொல்லும் போது சொன்னாங்க ரொம்ப லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு 100% ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம், ஒரு பொறுப்பு, அந்த லெகசி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது. அது வந்து அந்த வாழ்க்கை சுமக்கிற ஒரு தைரியத்தை, ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி தொடரும். அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக இருந்த ஒரு கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அந்த கும்கியில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த உலகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது, பண்ண முடியாத தேவையும் இல்லை. இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும், எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே உங்களுக்கு கொண்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர் ஏபிஎம் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு 20 வயசு பையன் என்னை வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து அவர் தாத்தா ஆகிட்டார். அப்படின்னு இருக்கும்போது காலங்கள் எப்படி ஓடுது. 70%, 70%, 80% காலம் ஓடிடுச்சு. இன்னொரு 20% ஏதோ செஞ்சு ஏதோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு 20 இயர்ஸ் 20% இருக்கும்போது அது கூட இப்படியே ஓடினு சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால
ப்ரொடியூசராக இருந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து இப்போ பேடையில் வந்து எல்லா வந்து இவன் தலைவர் தலைவர்கள் விநியோகிச்ச தலைவர் ப்ரொடியூசர் தலைவர் அந்த விஷால் ஹேட்ஸ் ஆஃப் யுவர் அச்சீவ்மெண்ட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி இந்த மாதிரி நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நடக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சினிமா எடுக்கும்போது இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கணும், அதில் என்ன கூட அந்த படத்தை வந்து விற்கணும், நாம் மட்டும் சம்பாதிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கணும், அந்த வியாபாரம் அப்படின்னு தான் செய்யணும். அப்படியே தேவையான போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சாப்பிட்டு அது வாங்குவது கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுடைய வந்து பொருளை விற்கிறதுக்கு பல விட்டுகளை காட்டுவான், பல ஷோ பண்ணுவான், பல மாதிரி விளம்பரங்கள் பண்ணுவான், அதெல்லாம் நீ பார்த்து ஏமாந்துட்டு நீ வெளியே கேட்டமாக கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆச்சாச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லி அது கூட தப்பு. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க என்ன இது வாங்கினா இது கரெக்ட் ஆகுமா தாங்குமா, அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் அந்த சக்தி போனோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் இருந்து நான் சொல்லிட்டு இந்த படம் டெஃபினெட்லி 100% நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ மீன் நீங்கள் சித்தர் அவர் சொன்ன மாதிரி இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இந்த அண்ணன் இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுட்டு டெஃபினெட்லி நான் உண்டானவே நான் வருவேன். நன்றி, வணக்கம்.